அஸ்ஸலாமு அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஸ்மின்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிரில் சிக்கன், வீட்டிலையே தேவையில்லாத மசாலாஸ் எல்லாம் போடாமல் வீட்டில் இருக்க மசாலாஸ் வச்சே எப்படி செய்யறதுனா வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 kg அளவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கடையில் நம்ம கிரில்க்குன்னு சொன்னாலே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஈவன் பிரஸ் பீஸு அப்புறம் இந்த லெக் பீஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டீப் கட் போட்டு எடுத்துக்கிறேன் நான். அப்போ தான் வந்து உள்ள மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ஃபஸ்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் வந்து உப்பும் எடுத்துக்கிறேன். 1/2 lemon வந்து நல்லா புளிஞ்சிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம நல்லா டீப் கட் போட்டிருக்கோம்ல, அதில் இந்த மசாலாஸ் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து இந்த மசாலாஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 15 minutes வந்துட்டு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த காரம் அந்த உப்பு புளிப்பு எல்லாம் வந்து நல்லா வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் வந்து கொடுக்கலாம். ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த காரம் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து போடணும் அந்த காரம் அதெல்லாம். அப்போ தான் அது நல்லா ஸ்பைஸியாக உள்ளே வந்து நல்லா அந்த ஜூஸியெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம முதலே மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்து தான் வந்து போடணும். அது கூடயே வந்து பெப்பர் கொஞ்சமாக வந்துட்டு சீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மசாலாஸ் மட்டும்தான் நம்ம வந்து போட போகிறோம். கடையில் வந்துட்டு நிறையா ஸ்பைஸியான மசாலாஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே போடாமல் வீட்லேயே நல்லா ஹோம்மேடாக வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பூண்டு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து அதில் தெரியும். இஞ்சி ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து அது ஜீரணமாகறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பூண்டு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகலை, இதுலேயுமே இஞ்சி மட்டும் ஜாஸ்தியாகக்கூடாது. ஸோ கொஞ்சம் தயிர் சேர்த்திட்டு 1/2 lemon நல்லா புளிஞ்சு விட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். சிக்கனில் ஃபுல்லாக அந்த டீப் கட்லையெல்லாம் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 2 hours வந்துட்டு நல்லா வந்து ஊறணும். அதுக்குள்ளே வந்து சைடில் நம்ம மயோனீஸ் அப்புறம் க்ரீன் சட்னி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மயோனீஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு 8 eggs வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ 8 முட்டை அப்புறம் பூண்டு ஆயில் இது மட்டும்தான் சேர்த்து வீட்டில் வந்து நான் மயோனீஸ் வந்து ரெடி பண்ணது அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாலட் செய்கிறதுக்காக முட்டைக்கோஸ் அப்புறம் வெங்காயம் அப்புறம் கேரட் இது 3 மட்டும்தான் வந்து சேர்த்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு அப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் அப்புறம் இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 lemon இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம சிக்கன் வேக வைக்கிற டைமுக்கும் இந்த சாலட்ஸும் வந்து நல்லா வந்து சோக்காக இருக்கும். அந்த லெமனில் அந்த காரம் எல்லாமே வந்து பிடிச்சி நல்லா வந்து சோக்காக இருக்கும். நம்ம சிக்கன் ரெடி ஆகும்போது சாலட்ஸும் வந்து நல்லா வந்து ஜூஸியாக வந்து ரெடி ஆயிரும். ஸோ மிக்ஸ் பண்ணி சைடில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இது கூட வந்துட்டு நான் க்ரீன் சட்னியும் வந்து செய்திருந்தோம். மின்ட்டு அப்புறம் பச்சை மிளகாய் வீட்டில் எப்போவுமே புதினா சட்னி அரைப்போல அந்த மாதிரி தான் வந்து அரைச்சி வந்து வச்சுருந்தோம். ஸோ நல்லா வந்து சிக்கன் ஊறினதுக்கப்புறமா நாங்கள் இது சண்டே நைட் அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த கிரில் அடுப்பு இருக்குல்ல, அதை வந்து நம்ம அந்த கறிக்கட்டிலாம் போட்டு சாக்கோல்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரெடியாக இருக்கே ஒரு 1/2 hour ஆகிடும். எப்படி இருந்தாலும் அந்த அடுப்பு ஃபுல்லாக வந்து ரெடியாகி அந்த கங்கெல்லாம் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் வந்து அந்த ஸ்டிக்கில் ஃபுல்லாக இன்செட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக்கர் வந்துட்டு சீக்கிரம் வந்து குக் ஆகிடுது. ஒரு 15 minutes ஒரு சைடும் இன்னொரு 15 minutes இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருது. ஸோ இதில் வந்துட்டு 5 sticks வந்து கொடுத்தாங்க. நாங்கள் 2 batches வந்து பிரித்து வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 batches பிரித்து வந்து செஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் பேட்சில் 3 ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். செகண்ட் பேட்சில் 3 தான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேட்சில் 3 செகண்ட் பேட்சில் 3 sticks அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு மேலே வந்து வச்சுக்கிட்டோம்.
ஸோ நல்லா வந்து கங்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அந்த எண்ணெய் மேலே ஊற்றணும் அப்படின்னா நெருப்பு வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தள்ளி நின்று தான் வந்து செய்யணும், இல்லைன்னா டக்குன்னு இப்போ நெருப்பு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும் எப்போவுமே. பட் இந்த நெருப்பு வர்றதுனால தான் வந்துட்டு நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த நம்ம கடைகளில் கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவராக வந்து கிடைக்கும். நல்லாவும் வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். நல்லா ஜூசியாக இருந்துச்சு சிக்கனு. நல்லா வந்து கங்கு ஃபஸ்ட்டு நெருப்பு வந்து விழுந்திருக்கணும் அந்த கங்கில். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்து சீக்கிரமும் வந்து குக் ஆகும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஆயில் ஊற்றுறது வந்துட்டு அந்த நெருப்பில் படுறங்காட்டி தான் வந்து நமக்கு இந்த நெருப்பு வந்து மேலே எழும்பி வருது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம அங்கே நிற்கும்போது வந்து கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு திருப்பி போட்டிருக்கோம். இது ரொம்ப லேட் ஆகுமோ, ஏன்னா இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். சரி ரொம்ப லேட் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா நெருப்பு அந்தளவுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, டக்குன்னு வந்துட்டு வெந்துருச்சு. எண்ணெய் வந்து எப்பவுமே இந்த சிக்கன் மேலே ப்ரஷ் பண்ணி விடுறத விட இப்படி நல்லா ஸ்பூனில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா நல்லா வந்து ஜூஸியாக இருக்குது சிக்கனு. இல்லைன்னா கடைகளில் இல்லை மேக்ஸிமம் சில பேரில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணி தான் விடுவாங்க, ஆயில் வந்துட்டு சிக்கன் மேலே ப்ரஷ் பண்ணி விடுவாங்க. பட் இப்படி எடுத்து ஊற்றும் போது நல்ல ஜூஸியாக வந்து சிக்கன் வந்து வெந்திருந்துச்சு. நல்லா வந்து வெந்துருச்சு. இன்னொரு கையில் ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் நம்ம வந்து சிக்கன் வந்து திருப்பணும், இல்லை அப்படின்னா கையில் வந்து சூடு பட்டுரும். ஏன்னா அந்த ஸ்டிக் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா ஸ்மோக்கி ஆயிருச்சு, நல்லா ஃபுல்லாக கிரில் ஆயிருச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு சிக்கன் அன்னைக்கு. நாங்கள் இது ஒரு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தங்காட்டி ஒரு கேங்காக சேர்ந்து தான் செஞ்சோம். ஸோ நைட் டின்னரே சாப்பிடல, ஃபுல்லாக இதுவே வந்துட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அப்படியே அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, இனியும் மறக்கவே முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. ஸோ செகண்ட் பேட்சும் வந்து வச்சிட்டோம். இதுவும் அதே போல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வந்துருச்சு, 12 மினிட்ஸ் தான் ஆச்சு ஒரு பக்கம் வேக இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தோம், ஈஸியாக வந்து வந்துருச்சு. எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குது பாருங்கள், உள்ள சிக்கன் பார்த்திங்கனாலே தெரியும், ஹார்டே ஆகலை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு சிக்கன் சாப்பிட்றதுக்கே. நல்லா வெந்துருச்சு. செகண்ட் பேட்சும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. மேலே ஃபுல்லாக அந்த ஸ்மோக்கியோட ஃப்ளேவர் வந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி அங்கங்கே அந்த பிளாக் பட்டு அப்படியே நல்லா ஸ்மோக்கியாக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் வாங்கும்போதே வந்துட்டு கடையில் சொல்லி வாங்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாமே வந்து வேக வச்சு வந்து எடுத்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது கூட அந்த சைடு ஸ்டம் செஞ்சுருந்தோம்லாம் மயோனிசம் க்ரீன் சட்னி அப்புறம் சாலட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்போவெல்லாம் நம்ம இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், என்றைக்காவது ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் மீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மொட்டை மாடியில் போய் உட்காந்து ஜாலியாக அப்படி பேசிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம இதில் எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து சேர்த்திக்கல, வீட்டில் இருந்த மசாலாஸ் மட்டுமே தான் வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.